தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றாங்க எனக்கு தெரிஞ்சது எதுமே பண்ண மாட்டேங்கறாங்க அப்பா வந்து ஆர்மில இருக்காங்க நானும் ஃபுல்லா டிஃபென்ஸ் ஃபீல்ட்லாம் இப்போ military வந்து சர்வீஸ் 15 வருஷம் இருந்தாங்க ஃபுல்லாவே இப்போ 4 வருஷம் மாத்திட்டாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் யாராவது ஒருத்தங்க கவர்மெண்ட் ஜாப் நீங்க பாத்துறீங்களா ரஜினிகாந்த்க்கு எல்லாரும் தான் கை தட்டுவாங்க விஜய்க்கும் கை தட்டுவாங்க அது மாதிரி எல்லாரும் அரசியல்ல வந்தா வந்தற முடியுமா இளைய தலைமுறை எல்லாம் விரும்பறாங்க இல்லீங்களா அவருக்கு இளைய தலைமுறை எல்லாரும் விரும்பறாங்க எங்க எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் இருக்கு சொல்லி கொடுக்கறாரு மக்களுக்காக கண்டிப்பா அவரும் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏனா இருக்குறவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் சேர்த்துட்டு இருக்காங்க தவிர மக்களுக்கு யாருமே எதுமே வந்து சேர்த்து கிடையாது காமராஜர் மாதிரி யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்க தான் நல்ல சீயம் ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள் இப்போ இந்த போட்டோ இருக்கு மூணு போட்டோ இருக்கு யார் நெக்ஸ்ட் சிஎம் வருவாங்க வர மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க இவருக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கு யாருக்கு விஜய்க்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கு செகண்ட் வந்து சீமான் இருக்கு ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க விஜய்னு சொல்றீங்க ஏனா இளைய தலைமுறை எல்லாம் விரும்பறாங்க இல்லீங்களா அவருக்கு இளைய தலைமுறை எல்லாரும் விரும்பறாங்க எங்க எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் இருக்கு அது இல்லாத ஒரு கல்வி உதவிலாம் பண்ணியிருக்காரு லேட்டஸ்ட்டாக அதெல்லாம் நல்லா இருக்குது அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது 75% வாய்ப்பு இருக்குது இவருக்கு 25% ஏன்னா வாக்கு வித்தியாசத்தில் கொஞ்சம் வின்னிங்கில் வராது மக்கள் கணக்கெடுப்பில் செகண்ட் சீமான் சொல்கிறீங்க செகண்ட் சீமான் ஏன் அண்ணாமலை வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சான்ஸே இல்லை ஏன் சான்ஸே இல்லை ஏன்னா அவங்க சரியாக பேச மாட்டுறாங்க சரியாக பிஹேவியர் இல்லை அவங்களோட போ பேச்சுவார்த்தை போக்குவரத்து எதுவுமே சரியில்லை டோட்டலாக ரொம்ப நெருக்கடி தான் பண்ணுறாங்க எதுவும் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல ரொம்ப பீப்புளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ நான் ஒரு 3 ஃபோட்டோ காமிக்கிறேன் யார் சிஎம் வருவாங்க யார் சிஎம்மாக வர மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் 3 பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வருவார் ஏன் விஜய் வருவார்னு சொல்கிறீங்க புதுசாக யாருன்னா வரணும் ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் சேர்த்துட்ருக்காங்க தவிர மக்களுக்கு யாருமே எதுவுமே வந்து சேர்த்து கிடையாது காமராஜர் மாதிரி யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் நல்ல சிஎம் அதே மாதிரி விஜய் வந்து நல்லது பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் அப்போ விஜய் தான் வருவார்னு நீங்கள் சொல்கிறீங்க வேறு யாருன்னா வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா வேறு பிஜேபியில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு இது இல்லை மேடம் இங்கே சீமான் வந்து அவர் சுயேட்சையாக நிற்கிறாரு அதனால் வந்து அவருக்கும் வாய்ப்பு இல்லை சார் நாங்கள் ஒரு 3 ஃபோட்டோ காமிக்கிறோம் யார் சிஎம்மாக வருவாங்க யார் சிஎம் வர மாட்டாங்க தமிழகத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக நான் என்றைக்குமே தளபதி ஃபேனு தான் அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது சீமான் ஏன் விஜய் சார் வந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் சார் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பசங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்தால் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் தெரியும்னு எனக்கு ஒரு அவங்க ஃபேன்ஸ்னால சொல்றீங்களா இல்ல அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஃபேன்ஸ்னால இல்ல எல்லாரும் நம்பி பார்த்தாச்சு இதுக்கு அப்புறம் கம்பேக்கா வரவங்க பார்க்கலாம் சீமான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேசுறாரு பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் பார்க்கறாரு நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பார்க்கணும் நம்ம வெறும் தமிழ் நாலேஜே வச்சு பேசிட்டு இருக்காரு ஃபுல்லா பட் விஜய் வந்தா எனக்கு ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன் யார் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க 3 பேர்ல கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ வர மாட்டாங்கன்னு ஏன் பிஜேபி அண்ணாமலை வர மாட்டா சொல்றீங்க இன்னைக்கு முடிவு பண்றேன்டா இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையானு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்பா வந்து ஆர்மியில் இருக்காங்க நானும் ஃபுல்லாக டிஃபென்ஸ் ஃபீல்ட்லாம் இப்போது military வந்து சர்வீஸ் 15 வருஷம் இருந்தாங்க ஃபுல்லாகவே இப்போது 4 வருஷம் மாற்றிட்டாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் யாராவது ஒருத்தங்க கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சதர்ன் ரயில்வேஸ் சதர்னா என்ன நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் தான் யாராவது ஒருத்தர் தமிழ்நாடு பார்த்துருக்கீங்களா நீங்கள் யாராவது ஆனால் அண்ணாமலை நாங்கள் தான் வருவோம் ஆட்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வரட்டும் வந்தால் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரமாட்டாங்க நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் சார் நான் ஒரு 3 ஃபோட்டோ காமிக்கிறேன் சார் அதில் யார் சிஎம்மாக வருவாங்க யார் சிஎம் வர மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அவங்க 3 பேர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இவங்க வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறதால 2 பேர் கொஞ்சம் கஷ்டம்தான் வரணும்னு பார்த்தா ஆனால் விஜயகாந்த் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் விஜய் வர வாய்ப்பு இருக்கு சார் விஜய் இல்லை விஜயகாந்த் அவங்க வந்து கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவர் பண்ணதெல்லாம் ஆந்திராவில் பண்ணிகிட்ருக்காரு இவர் கொடுத்த அறிக்கையெல்லாம் ஆந்திராவில் பண்ணிகிட்ருக்காங்க அதே நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேங்க யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பாஜக கண்டிப்பாக வரக்கூடாது ஏன் பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக பாஜக வந்து டெல்லியில் ஆடுறாங்க அவங்க இதுக்கு அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் மாதிரி இருக்குது. இவங்க மூணு பேரில் யாருக்குன்னா ஒருத்தருக்கு அட்வைஸ் எதுனா பண்ணணும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவருக்கு நல்லா அட்வைஸ் பண்ணலாம். இவர் பேர் என்ன, சீமானுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு மக்களுக்காக? கண்டிப்பாக அவரும் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். எல்லாமே ஸ்டாலின் தான், இவங்கெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இல்லை சார், இது மூணு பேரில் யாருன்னா ஒருத்தர் கூட வரமாட்டாங்களா? அனுபவம் இல்லைல்ல. அவருன்னா அப்பத்துலேருந்து கூட அவங்க அப்பா கூட இருந்தவர், எல்லா அனுபவம் தெரிஞ்சார். இவங்களாம் அனுபவமே இல்லாதவங்களாச்சு, இவங்க எப்படி வருவாங்க? இப்போ எல்லாருமே விஜய் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா ரசிகர் ரஜினிகாந்துக்கு எல்லாருக்கும் தான் கை தட்டுவாங்க, விஜய்க்கும் கை தட்டுவாங்க. அதுமாரி எல்லாரும் அரசியலில் வந்தால் வந்துட முடியுமா? யாரும் வர முடியாது. ஸ்டாலின் தான் வருவார்னு சொல்கிறீங்க இந்த வாட்டியும்? ஆமாம், அது கன்ஃபார்ம் தான். அது ஊடகம், கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.